सबको मेरा प्रणाम आपको विमला हिंदी ट्यूटोरियल चैनल के लिए स्वागत करती हूँ अगर आपको अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो प्लीज़ सब्सक्राइब कीजिए और बेल आईकॉन दबा कीजिए नामा विशारत पूर्वाथल आगस्ट टू இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம் அதில் சரித்திர சித்திரன் மூணாவது ரோமல்ல சரித்திர சித்திரன் மன்சாராம் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் இப்போ அடுத்த இம்பார்ட்டண்ட்டை சரித்திர சித்திரன் சுதா சுதாவோட சரித்திர சித்திரனையும் நான் இப்போ உங்களுக்காக போடுறேன் சுதாக்கா சரித்திர சித்திரன் சுதா பிரஸ்தாவனா முன்னுரை பிரேம் சந்த் ஹிந்தி உபன்யாசோன்கா சமராட் மானி ஜாத்தேகை பிரேம் சந்து ஹிந்தி நாவல்களின் பேரரசர் என்று கருதப்படுகிறார் நிர்மலா உன்கா லிக்கா அனுப்பம் உபன்யாஸ்கை நிர்மலா அவர் எழுதிய ஒப்பற்ற நாவல் சுதா இசி உபன்யாஸ்கா பாத்திரகை சுதா இந்த நாவலின் கேரக்டர் வஹ் டாக்டர் மோகன் சிங்குக்கு ஹை அதாவது மோகன் சிங்கானு அவங்க ஹஸ்பண்ட் பேர் அவரோட ஒய்ஃபு ஆகிய உன்கி சரித்திர சித்திரன் தியா ஜாதை மேற்கொண்டு அவளுடைய கேரக்டரை நாம் பார்க்கலாம் சுக்கி ஜீவன் ம சுக்கி ஜீவன் அர்த்தம் மகிழ்ச்சியான வாழ்க்கை சுதா ஏக சம்பன்ன பரிவார்க்கி புத்திரிகை சுதா வந்து ஒரு சம்பண்ண ரிச்னு அர்த்தம் ஒரு பெரிய இடத்து பொண்ணு டாக்டர் புவன் மோகன் த ஹேஜ் கே ரூப்மேன் படி ரக்கம் லேக்கர் லடிக்கீசே ஷாதி கர் லேத்தே ஹைன் டாக்டர் புகன் புவன் மோகன் சிஙா வந்து நிறைய வரதட்சணை கொண்டு வர ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு சுதா வஹி லடிகை அந்த பொண்ணு தான் சுதா வஹ் ஏக் சுந்தர் ஷிஷுக்கோ ஜென்ம தேத்தீஹை அவ ஒரு அழகான குழந்தைய பெற்றெடுக்கிறாள் ஜிஸ்கா நாம் சோகன் ஹை அவனுடைய பெயர் வந்து சோகன் இஸ் பிரகார் ஏக் நாரி கேலியே ஆவசக் சுக்கி ஜீவன் உஸ்கோ மிள்தை இந்த விதமாக ஒரு பொண்ணுக்கு என்ன அவசியமோ அது அத்தனையும் சுதாவின் வாழ்க்கையில் அவளுக்கு கிடைக்கிது அக்லே அடுத்தது சச்சி சஹேலி உண்மையான தோழி இதர் தோத்தாராம் நாமக்கு சாலிஸ் சால்கே வெக்தி கே சாத் நிர்மலா காவோ ஜாத்தாக இங்க தோத்தாராம் என்ற பெயர் கொண்ட நாற்பது வயது நபருடன் நிர்மலாவோட திருமணம் நடக்குது கால காலச்சக்கர கும்தாஹை காலம் வேகமாக ஓடுது தோத்தாராம் அவர் டாக்டர் சின்ஹா தோனும் தோஸ்தி ஹோத்திகை தோத்தாராம் வீட்டு பக்கத்துலயே டாக்டர் சின்ஹாவும் குடி வராரு தோத்தாராமும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க வைசேகி நிர்மலா அவர் சுதாபி பி சஹேலியான் பன் ஜாத்திகை அதே மாதிரியே நிர்மலாவும் சுதாவும் நல்ல தோழிகளாக ஆயிடுறாங்க நிர்மலாக்கா தில் துக்குசே பரிஹோ பாரீஹோ ஜாத்திகை நிர்மலாவோட மனசு பூரா துக்கம் நிரம்பி வழியுது என அவளோட லைஃபே நல்லாவே இல்லை அதனால அவள் வந்து ரொம்ப வருத்தத்திலே இருக்கா ஏக் தின் சுதா நிர்மலா சே உஸ்கே விவாகே சம்பந்தமே பூச்சித்தீகர் ஒரு நாள் சுதா வந்து நிர்மலா கிட்டே அவளோட திருமணத்தை பற்றி கேட்குறான் நிர்மலாக்கி தயனீய கஹானியான் சே திரவித் ஹோகர் சுதா உஸ்கி சகாயதா கர்த்திகை நிர்மலாவோட தயனீயன பரிதாபகரமான நிர்மலாவோட பரிதாபகரமான கதைகளை கேட்டு அப்படியே சுதா வந்து ரொம்ப உருகி சுதா சுதா நிர்மலா கி சச்சி சகேலி கர்த்திகை இந்த விதமாக சுதா அபாக்யவதி நிர்மலாவின் உண்மையான தோழியாக மாறுகிறாள் கருணா கி மூர்த்தி கருணை உள்ளம் கொண்டவள் சுதா கே கர்மேன் நவுகராணி தி சுதாவோட வீட்டில் ஒரு வேலை காரி இருக்கா லேக்கின் சுதா கற்கே அதிகாம் ஸ்வயம் கர்த்திகை ஆனால் சுதா வந்து நிறைய வேலைகளை தானே ஸ்வயம் குஷ் ரக்திகை அவள் தானும் சந்தோஷமாக இருக்கிறாள் அவர் அப்பின பதிகோ பி குஷ் ரக்திகை தன்னுடைய கணவனையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்கிறாள் நிர்மலாக்கி தயனீய கஹானி சுன்தீகை தோ நிர்மலாவின் பரிதாபமான கதையை கேட்டபோது தான் தப்பு சுதா பத்தா ஹைகி அப்போ தான் சுதாவுக்கு தெரிய வருது என்னென்ன உஸ்கே பதி டாக்டர் சின்ஹா தஹேஜ் நில்னேசே நிர்மலா கோ விவாக் நஹின் கியா இவளை பார்க்கறதுக்கு முன்னாடியே நிர்மலாவை அவளோட கணவன் மோகன் சிங்கா வந்து பார்த்துருக்கான் அவங்க அப்பா இருந்ததுனால அவங்க குடும்பத்தில் நிர்மலா குடும்பத்தில் வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்ன அவளை கல்யாணம் பண்ணிக்காம வரதட்சணை காரணமாக சுதாவை கல்யாணம் பண்ணிட்டான்னு அவளுக்கு தான் தெரியுது அவர் தஹேஜ் மில்நேக்கை காரன் வரதட்சணை கிடைக்கும் காரணத்தால் சின்ஹானே உசுசே ஷாதி சுதாவை உசுசேன்னு அவளை அவளைன்னு இந்த இடத்துல சுதாவை குறிக்குது சுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சுதாவுக்கு தெரிய வருது இஸ்லியே எனவே வஹ் அப்னி அப்னே பதி அப்னே பதி பர் குஸ்ஸா கர்த்திகை எனவே அவ தன் ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப கோபம் கொள்கிறாள் ஆகிர் கடைசியில் உஷ்கே பிராயச்சித்கே பதி பதிகே பாயி கே சாத் நிர்மலா கி கிருஷ்ணாக்கா விவாஹ் லியே பினா கரா தேத்திகை ஆக்கிர கடைசியில் உஸ்கே பிராயச்சிட்டு நிர்மலாவுக்கு இவர் துரோகம் பண்ணதுனால தானே வரதட்சணை தானே நிர்மலாவோட கல்யாணம் ஒரு நாற்பது வரதட்சணை வா வரதட்சணை கேட்ட காரணத்தினால்தான் புவன் மோகன் சிங்காவை விட்டுட்டு ஒரு நாற்பது வயசு தோத்தாராமல் நிர்மலா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அவள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஒரு வகையில தான் கணவன் அப்படின்னு அவன் நினைக்கிறான் சுதா அதனால அதுக்கு பிராயச்சித்து பண்றதுக்காக பதிகே பாயி அவளோட கணவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் அந்த தம்பியோட நிர்மலாக்கி பெகன் நிர்மலாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா பேர் கிருஷ்ணா நிர்மலாக்கி பெகன் கிருஷ்ணாக்கா விவாக தகேஜ் லியே பினா வரதட்சணை வாங்காமத்திகை அவளுடைய விவாக விவாக தகைஜிலேயே பினா கராதே தீகை நிர்மலா தங்கச்சி கிருஷ்ணாவோட கல்யாணத்தை வந்து வரதட்சணை இல்லாமல் நடத்தி கொடுக்குறாள் இத் இத்னாகி நகின் இது மட்டும் இல்லை சுதா நிர்மலா கி மாதா கல்யாணி கோ சுதா இது மட்டும் இல்லாமல் சுதா வந்து நிர்மலாவோட அம்மா கல்யாணி இருக்காங்கல்ல அவங்களுக்கு நிர்மலாக்கே நாம்சே நிர்மலா பேரில் பாஞ்சி தீகை ஐநூறு ரூபாயும் அனுப்பி சாரி பாத்தேன் அனைத்து விஷயமும் தன்னுடைய திருமணத்தில் தான் நிர்மலாக்கோ மாலும் கோத்தீகை நிர்மலாவுக்கே இந்த விஷயம் அத்தனையும் அவளோட சிஸ்டர் மேரேஜ் அப்பதான் தெரியுது சுதா இவ்வளவு உதவி செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சுதாவிற்கு நன்றி தெரிவிக்கிறாள் அதாவது சராஸ்தீனா இந்த இடத்துல பாராட்டுதல் சுரா சுதாவை வந்து பாராட்டி நன்றி தெரிவிக்கிறான் சச் முச் சுதா ஏக் கருணாமூர்த்தி பாத்திரகை உண்மையிலேயே சுதா ஒரு கருணா கருணை உள்ளம் கொண்ட ஒரு கேரக்டர் நெக்ஸ்ட் ஆதுனிக் அவர் அபாக்யவதி நாரி சுதா ஆதுனிக்னு என்ன மாடர்ன் நவநாகரீகம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அவர் அபாக்கியவதி நாரி பாக்கியமற்ற பெண் நாரின பெண் அப்படின்னு அர்த்தம் சுதா ஏக் படிலிக்கு ஆதுனிக் நாரிகை சுதா வந்து ஒரு நல்ல படித்த பெண் ஒரு படித்த நாகரிகமான பெண்ணு உஸ்கி விச்சார் ஹைக்கி ஸ்திரீ புருஷ் சமான் அதிகார் வாலேகைன் அவளுடைய கருத்துப்படி ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்கும் ஒரே அதிகாரம்தான் சமமான அதிகாரம்தான் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாள் வாலோன் கே அந்த கே காரன் அந்த விஸ்வாஸ்னா மூட நம்பிக்கை ஒரு சமயம் அவள் அவ தன் குழந்தைய அழைச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது அவளோட குழந்த சோக பேர் என்ன சோகனா அவனுக்கு வந்து ஜுரம் வந்துடுது ஜொரம் வந்தோடனே இவ ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகலான்னு நினைக்கிறா ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இது வந்து கண் திருஷ்டியால் வந்தது தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப ஜுரம் வந்து கடைசியில் அந்த சோகன் வந்து இறந்தே போயிடுறான் அதாவது மூட நம்பிக்கைனால் அவ தன் குழந்தையை இழந் இழந்துடுறான் அதான் இங்கே போட்டிருக்காங்க மாய்க்கே வாழோன்னு கே அம்மாவின் அம்மா சைடு உறவினர்களின் அந்து காரன் மூட நம்பிக்கையின் காரணத்தால் அப்னா பச்சன் சோகன் கோ தன்னுடைய குழந்தை சோகனை கோ தேத்தீகை இழந்து விடுகிறாள் நிர்மலா எக் சந்தர்ப்புமேன் நிர்மலா இந்த சூழ்நிலையில் சுதா கே கர் துக் பூர்ணை கேலியே ஜாத்திக துக்கம் விசாரிக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போறா வகான் டாக்டர் சின்ஹா உசுசே பிரேம் யாச்சனா கர்த்தேகன் அந்த நேரம் சுதாங்க இல்லை டாக்டர் சின்ஹா தான் இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு நிர்மலா கிட்ட தப்பாக நடக்கிறாரு அது நிர்மலா உடனே இது சுதா கிட்ட சொ தெரிவிக்க கூட இல்லை அவளுக்கு அந்த அது ரொம்ப கஷ்டமாக ஆயிடுது நேராக வீட்டுக்கு போயிடுறா சுதா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொல்லலான அவன் எஹ் பாப் ஜான்கர் ஆனால் சுதாவுக்கு எப்படியோ தெரிஞ்சுது இந்த விஷயம் தெரிந்தவுடன் சுதா அப்னே பதி கோ டான்டி ஹை தன்னுடைய கணவனை திட்டுகிறாள் அவர் பதி கே பதிகே அனைத்திக் அனைத்திக் அந்யாயமான விவகார்கே கண்டன் கே காரன் நடத்தைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற காரணத்தால் அப்னே பதி கோபி கோ தேதி தே தன்னுடைய கணவனையும் இழந்து விடுகிறாள் என இவ வந்து நிர்மலா கிட்ட தப்பாக நடக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருது எப்படியும் தெரிஞ்சோன்னா தான் கணவான திட்டுறா அவ தான் அவருக்கும் புவன் மோகன் சிங்காகவும் உணர்றாரு ஐயோ நம்ம ஒரு டாக்டராக இருந்துட்டு இப்படி பண்ணிட்டோமே எவ்வளோ அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சலால் அவர் என்ன பண்ணிடுறாரு மறுநாள் தூக்கு போட்டு இறந்துடுறாரு அதனால தான் அதாவது மூட நம்பிக்கையினால் தான் குழந்தையும் இழந்து அவங்க அம்மா வீட்டு மூட நம்பிக்கையினால் தான் குழந்தைய இழந்துடுறா அதே சமயம் தான் ஹஸ்பண்ட் வந்து அநியாயம் பண்ணுறான்னு அவரை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால அவளையும் இழந்துடுறா இஸ் பிரகார் இந்த விதமாக ஆதுனிக் அவர் அபாக்கியவதிக்கு ரூப்மேன் நாகரீகம் மற்றும் அபாக்கியசாலி வடிவத்தில் உஸ்கா சரித்திர சித்திரன் கியா கயாகை அவளுடைய கேரக்டர் வர்ணிக்கப்படுகிறது உப்பசம்ஹார் உப்பசம்ஹார்னு முடிவுரை சுதா சச்சி சகேலிகை சுதா வந்து ஒரு நல்ல தோழி உத்தம் பத்னிகை நல்ல மனைவி நியாயப்பிரிய அவுரத்துகை நியாயமான பெண் கருணா கருணை உள்ளம் கொண்டவர் ஈஸ் பிரகார் இந்த விதமாக நிர்மலா உபன்யாஸ் நிர்மலா நாவலில் உஸ்கி சரித்திர சித்திரன் கூப் ஹுவா ஹை அவளுடைய கேரக்டர் சிறப்பாக வர்ணிக்கப்பட்டுள்ளது அக்கோ बहुत बहुत धन्यवाद इतने देर से इसे देखने के लिए दोहराना शुक्रिया बाय